ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகமே எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 797 வேகன்ஸியோட இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து இருக்கும். ஸோ ஒரு லைஃப் செட்டில்டு தரமான வேலை வாய்ப்பு தான். ஏன்னா சேலரி வந்து உங்களுக்கு 25500லேருந்து 81100 வரைக்கும் வந்து சேலரி வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 23 ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுதும் 5 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ மத்திய அரசுலேருந்து உங்களுக்கு வந்து புலனாய்வு துறையில் தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்லுவோம், அங்கேருந்து தான் வந்திருக்கு. ஸோ எந்த கேட்டகரியில் போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 கேட்டகரியில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரியுமே சொல்லியிருக்காங்க. பே லெவல் 4 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். 25500லேருந்து 81100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும். உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா 40000க்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும். குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. மொத்தமாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 797 வேகன்சியோட வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே வந்து பாருங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு கம்யூனிட்டி வரையாக பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் சயின்ஸ் நீங்கள் படிச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா ஃபிசிக்ஸ் இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் இதில் நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அதே ஓபிசி கம்யூனிட்டினா வந்து பாருங்கள் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3 இந்த மாதிரி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதில் வந்து டயர் 1 வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. ஸோ 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2 ஹவர்ஸ் இதுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் ஒரு 30 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ட்ரி வந்து இருக்கும், அதுக்கு வந்து ஒரு 20 மார்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கட் ஆஃப் மார்க்குமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டயர் 1 எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஆர்ஆர் இருந்தால் 35% நீங்கள் மார்க் எடுத்தாலே போதும். அதே ஓபிசியாக இருந்தால் 34 எடுத்தாலே நீங்கள் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு 5 சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் எந்த சென்டர் போகிறீங்களோ அங்கே தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை மதுரை இந்த மாதிரி வந்து ஒரு 5 சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து மொத்தமாக 797 வேகன்ஸியோட வந்திருக்கு. இதில் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் MHA.gov.in இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா NCS.gov.in இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா வந்து பாருங்கள் 3 ஜூன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அன்னையிலேருந்து உங்களுக்கு க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 23 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ போய் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, 3 ஜூன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது, அன்றைக்கி தான் லிங்க் ஓப்பன் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா 3 ஜூன் அன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 50 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து ஒரு 450 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து 500 வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்லேயும் நீங்கள் பே பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆஃப்லைன் மோடில் கூட நீங்கள் வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டு மெத்தடில் நீங்கள் எதிர வேணாலும் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 3 ஜூன் அன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆயிரும். அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அன்னையிலேருந்து நீங்கள் வந்து க்ளோசிங் டேட் வந்து பார்த்தோன்னா 23 ஜூன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேறு லெவல் ஜாப் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். 3 ஜூன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.